ஹாய் வியூவர் வெல்கம் டு கிளாடியலாப்பி நியூ இயர் இன்னைக்கு நம்ம ஈஸியா சிம்பிளா கோதுமை வச்சு ஒரு கேக் பண்ண போறோம் அதுக்கு தேவையானதெல்லாம் ஒரு கப் பட்டர் எடுத்துக்கோங்க அது நல்லா வச்சு அடிச்சுக்கோங்க ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து ரெண்டு பட்டை பட்டத்துண்டை ரெண்டு லவங்கம் போட்டுக்கோங்க ப்ரவுன் சுகர் கூட போட்டுக்கலாம் அப்படி இல்லை பண்ண வெல்லாம் சுகர் கூட போட்டுக்கலாம் நான் ஒரு கப் வந்து பண்ண வெல்லாம் இது நல்லா ஃபைன் பவுடராக்கி ஆக்கி நீங்க அந்த பட்டர்ல போட்டு கலந்துக்கோங்க இந்த அளவுக்கு வர வரை நீங்கள் நல்லா கலந்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒன் கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து சால்ட் எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையுமே நல்லா எல்லாத்தையுமே நல்லா கலந்துருங்க விஸ்கை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக காய்ச்சி ஆற வச்சிருக்க பால் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துருக்கோங்க ஒரு கப்லேருந்து ஒன்றரை கப் வரையும் ஒரு பாத்திரம் எடுத்ததில் நெய்யோ எண்ணெயோ இல்லை பட்டரோ கலந்து சுற்றி தடவி நல்லா மாவை தூவி வச்சுக்கோங்க இப்போ நம்ம கேக்குக்கு ரெடி பண்ண அந்த மாவை வந்து இதில் கொட்டுறோம் நீங்கள் பட்டர் ஷீட் கூட போட்டுக்கலாம் பாதி இல்லைலெல்லாம் முக்கால் வாசி மட்டும் வைங்கன்னா கேக் பொங்கி வெளில வந்துடும் குக்கரை டென் மினிட்ஸ் நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன் சால்ட்டு கொட்டி நான் அதில் வந்து ஸ்டாண்ட் வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் கேக் எவ்வளோ ஃப்ளஃபியாக சூப்பராக வெந்து வந்திருக்கு கேக் வந்திருக்கான்றது நடுவில் ஒரு குச்சோ இல்லை நைஃபை விட்டு பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வரும் ஒட்டாமல் வந்ததுன்னா அது வெந்திருக்குங்க பாருங்கள் கேக் நல்லா ஸ்பாஞ்சியாக சூப்பராக இருக்குது அப்புறமேட்டு இந்த கேக்கை வந்து சுற்றி எடுத்துவிட்டு எடுங்க இந்த கேக் வந்து ஆறுனதுக்கப்புறம் அந்த கிராக் இருக்கிறது அந்த அந்தளவுக்கு பெரிய டிஸ்டபன்ஸாக இருக்காது சின்ன கிராக் வரதான் செய்யும் பயந்துடாதீங்க ஒரு சூப்பரான சுவையான கேக் வீட்லேயே ரெடி பண்ணலாம் ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆச்சு எனக்கு கரெக்டாக அந்த கேக் கேக் வேகிறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் எப்போதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்